வணக்கம். அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கும்ப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்னாக்க ஓஹோன் இருக்கும். 100 out of 100 தான், எல்லாமே நல்ல செய்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். கெட்ட செய்திகள் அப்படின்னாக்கா அதில் ஒன்றுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதம். அதனால் நல்ல நியூஸ் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 9லையும் 11லையும் 9ல் குருவும் 11ல் சனியும் இருக்குது. அதனால் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இந்த மாதம் வந்து பூர்த்தியாகும். நீங்கள் ரொம்ப நாளாக இது கிடைக்குமான்னு ஏங்கின்னு இருக்கிறதெல்லாம் உங்கள் ஏக்கங்கள்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு மாதம். நீங்கள் வேலையே வேண்டான்னு விட்டுனா கூட அடுத்த வேலை நல்ல சம்பளத்தோட நல்ல ஒரு வேலையாக உங்களுக்கு கிடைக்கும். வேலை இந்த இடத்துல வேண்டாமே, நம்ம வேறு வேலை பார்த்துக்கலாம், வேறு இடத்துல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலையை விட்டுட்டு வேறு இடம் போய் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் அதிகம். உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகணும், நிரந்தரமான வேலையாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாக்கா அந்த வேலையும் கிடைக்கும். தொழில் பண்ணுறவாளுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு இது கோல்டன் பீரியடு. உச்சிக்கே, பிஸ்னஸோட உச்சியிலேயே நீங்கள் போய் நிற்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல மாதம். லாபம் நிறையா கொட்டு கொட்டுன்னு கொட்டும் பணம். நீங்கள் இவ்வளோதான் லாபம் வேணும்னு கேட்டால் அது அவ்வளோ கிடைக்காது, அதுக்கு மேலே கிடச்சிட்டே இருக்கும். போரும் போரும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களோட பிஸ்னஸ் வேகமாக வளர்ச்சி அடையும். அதனால் உங்களுக்கு நிறைய பண வரவு, நிறைய சந்தோஷம், மகிழ்ச்சி, பாராட்டு, புகழ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் பிரிஞ்சு இருந்தேன்னா கூட கண்டிப்பாக இந்த பீரியடில் வந்து சேர்ந்துருவேன். மனசஞ்சலம், போட்டி, பொறாமை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். ஒரு நல்ல உறவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். புதிய உறவு கூட கிடைக்கும். புதுசாக ஒரு பர்சன் வந்து உங்களோட குடும்பத்தில் ஜாயின்ட் ஆவா. உடல் நலம் அப்படின்னு எடுத்துனோனாக்கா நல்ல சௌகரியமான வாழ்க்கை, வியாதியெல்லாம் குறையும், மருத்துவ செலவெல்லாம் குறையும், ஆரோக்கியமாக இருப்பேள், நல்ல எனர்ஜியாக இருப்பேள், ஃபிட்டாக இருப்பேள். சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை பார்க்குறத பார்த்துட்டு அடுத்தவா வந்து பொறாமப்படுவா. அடுத்தவாளோட கவனத்தை வந்து நீங்கள் கவர்வேள். அந்த அளவுக்கு உங்களோட உடல் நலம் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பணம் அப்படின்னு எடுத்துட்டேன்னாக்கா ஒரு நல்ல நிதி நிலைமை தான் இருக்கும். ஆடை, ஆபரணம், வண்டி, வாகனம், வீடு, மன என்ன ஆசைப்படுறீங்களோ அதை இந்த மாதம் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் பூர்வீக சொத்து கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த பணம் வரவே வராது, சீப்போ அப்படின்னு நீங்கள் விட்டுருந்தேன்னா அந்த பணம் கூட இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வரும். சேமிப்பை அதிகரிப்பேன். நீங்களா எது இதுலெல்லாம் எப்படி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுப்பேன். கல்வி மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த நம்ம குழந்தை படிக்குமான்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டுன்றதெல்லாம் கும்பராசியில் பிறந்த உங்கள் குழந்தையில வந்து நன்னா படிக்கும். கவலையே பட வேண்டாம், அவளுக்கே பொறுப்பு வந்துடும். அவளே நன்னா படிப்பா, நிதானமாக இருப்பா, நல்ல மதிப்பெண் வாங்குவா, புகழ் பாராட்டு எல்லாம் அவளுக்கே கிடைக்கும். விளையாட்டில் இருந்தாள்னாக்கா அவளுக்கு பரிசு வந்து கிடைக்கும். அவள் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு துறையில் ஜெயிப்பா. பரிகாரம் அப்படின்னு எடுத்துனேன்னா சாதாரணமாக சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வந்து கடவுளை மறந்து போயிடுவோம். அதனால் இந்த பீரியடில் நீங்கள் தினம் ஒரு 10 நிமிஷம் பகவானுக்காக ஒதுக்கி பகவானை தியானம் பண்ணினாக்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை 10 மடங்கு கொடுக்கணும்னு நினச்சாருனாக்க 100 மடங்கு அதை அவரை கொடுப்பார். கவலையே படாமல் தினம் ஒரு 10 நிமிஷம் கடவுளுக்காக ஒதுக்கி தியானம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.